பேரவைத்தலைவர்கள மதுரை மக்கள் 20 லட்சம் பேர் இருக்கும். பொழுதுபோக்கு இடமே இல்ல, பொழுதுபோக்குக்கு இடமே இல்ல பேரத்துறையில. எனவே அன்பா நான் தொழில்துறை அமைச்சர் பேரவைத்தலைவர்களே, மதுரைக்கே சிறந்த பொழுதுபோக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் என்பது நாட்டுக்கே தெரிந்த ஒரு விஷயம். வினாயன் 241 மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழ நீர் கலைஞர் அவர்களையும் மாண்பு முதல்வர் அவர்களையும் முதற்கண் வணங்கி மதுரை மாரியம்மன் தெப்பகுளத்தை சுற்றுலாத்தலமாக அறிவித்து கூடுதல் வசதிகள் செய்யும் கருத்துரை எதுவும் அரசின் பரிசீலனையில் தற்போது இல்லை என்பதை தாங்களின் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக அந்த மாரியம்மன் தெப்பகுளம் நிறைந்திருக்கு. இனி வைகை ஆற்றில் எப்பொழுதெல்லாம் தண்ணி வந்தாலும் அந்த மாரியம்மன் தெப்பகுளம் நிறையிற மாதிரி தடுப்பணை கட்டப்பட்டு கடந்த ஆட்சியில் நம்முடைய மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியாருடைய முயற்சியில் கட்டப்பட்டு 1 கோடி ரூபாய் செலவில் பனையூர் வாய்க்கால் மூலமாக அந்த தெப்பகுளத்துக்கு தண்ணி வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம். எனவே மாண்பு பேரவைத்தின் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது, இன்றைக்கு மதுரை மக்களுக்கு மெரினாவாக காட்சியளிக்கின்ற, பொழுதுபோக்கு காட்சியளிக்கின்ற அந்த மாரியம்மன் தெப்பகுளத்தில் லேசர் ஷோ நடத்தி கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும், வாய்ப்பாக இருக்குன்னு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். மூணு வருஷமா முடியல செய்தி கேட்டிருக்கேன், தெப்பகுளத்தில் தண்ணி நிறைஞ்சிருக்கு, அதுக்கு வழிவகை செய்திருக்கோம். அந்த மாதிரி அந்ததுனால நான் இது காந்தி விசா போல மதுரைக்கு ஒரு நல்லதை செஞ்சு தருவார். இளைஞராக இருக்கிறார் அமைச்சர், டாக்டர் வேற, ஏன்னா விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு இருக்கிற நவீன இதுல இந்த லேசர் ஷோ நடத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தலைவர் தலைவர் வாயிலாக அதை கேட்டு அமைகிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை தெப்பகுளத்தில் இத்தெப்பகுளத்தில் பொதுமக்கள் வசதிக்காக திருக்கோயில் மூலம் படகு சவாரி விடப்பட்டுள்ளது. உபயதாரன் மூலம் 2 படகுகள் படகு சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நபர் 1க்கு ரூபாய் 20 கட்டணச்சீட்டு வசூல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 மோட்டார் போட்டுகள் உள்ளது, 1+7 கெப்பாசிட்டியில் பயன்பாட்டில் உள்ளது, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர் மதுரை தெற்கு உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்னார் பூமிநாதன் அவர்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளார். இருப்பினும் அங்கிருக்கிற படகு குளம் வந்து இந்து சமையல் துறையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் இந்து சமையல் அறநிலையத்துறையின் தடையில்லா சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சித்துறையின் கருத்துரு பெற்று வருங்காலத்தில் கரு சாத்தியக்குறை இருப்பின் பரிசீலிக்கப்படும் என்பதை தாங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத்தலைவருக்கு முதல்ல நன்றி, ரெண்டாவது நம்ம அமைச்சருக்கும் நன்றி. ஏன்னா அவர் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காரு. மதுரைக்கு எந்த ஒரு போக்குவரத்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எதுவுமே இல்லை பேரவைத் தலைவர்களே. மதுரை மக்கள் 20 லட்சம் பேர் இருக்கும், பொழுதுபோக்கு இடமே இல்லை, பொழுதுபோக்குக்கு இடமே இல்லை மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள். எனவே அன்பா தொழில்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மதுரைக்கே சிறந்த பொழுதுபோக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் என்பது நாட்டுக்கே தெரிந்த ஒரு விஷயம். செல்லூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை ஒரு சுற்றுலா நகரமாக இருக்கிறது, சுற்றுலா நகரம். ஆனா அங்க பொழுதுபோக்கு வசதிகள் இல்லை. அங்க அந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய கீழடி அகழ்வு ஆராய்ச்சி நிலையத்தை பார்க்கறதற்கும், அதே மாதிரி சமணர்கள் வாழ்ந்த குகையில பார்ப்பதற்கும் சுற்றுலாத்துறை மூலமாக நாள்தோறும் பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதுரையில் இருக்கிற திருக்கோயில்கள் மற்றும் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சி, அதே மாதிரி சமணர்கள் வாழ்ந்த குகைகள், இதெல்லாம் பார்ப்பதற்கு நாள்தோறும் வசதி செய்து கொடுத்தால் சுற்றுலாத்துறை மேம்படும். நிறைய வசதி அவர்களுக்கான கட்டணங்கள் பெற்று நிறைய வசதி, அதிகமான மக்கள் வெளியூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்பதை எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முடியும்னு சொல்லாம முதலமைச்சர் கனிவான பார்வையோடு செஞ்சு கொடுக்கலாம்னு கேட்டுக்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் நல்ல நல்ல யோசனைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அவர்கள் ஆலோசனை கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நான் நேற்று மானிய கோரிக்கையில் சொன்னதுல போல 300 இடங்கள் மாஸ்டர் பிளான் பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதுல மதுரையில மட்டும் 13 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த 13 இடங்கள்ல 8 இடங்கள் வந்து இந்து அல்துறையின் கோயில்கள்,
இரண்டு இடங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதில் இரண்டு இடங்கள் ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு இடமும், காந்தி சமர்க்க நிதியிலிருந்து ஒரு இடமும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இடமும், ஆக மொத்தம் 13 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன இந்த 300 மாஸ்டர் பிளான் சைட்ஸ்ல. ஆனால் அதுலேருந்து ஒவ்வொரு இடங்களும் தேர்வு செய்து கண்டிப்பாக வருங்காலத்தில் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று நிதிநிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.